와이, 쇼바람 나지. 우리, 아드부드만의 다왓테이, 예티, 어망드 크리실. 아리엔, 인데, 부우라히르크, 아룰리에, என் தாய் தந்தையரை முதலில் பணிந்து கொள்கின்றேன். இரண்டாவதாக, சுத்த வெளி காட்டி அதில் சுழலும் மின் காட்டி மின் வெளி உரசலில் காந்தம் காட்டி காந்தத்தில் பஞ்சதன் மாற்றம் காட்டி வின் சேர்க்கையால் பஞ்சபூதங்கள் காட்டி பஞ்சபூதத்தில் ஐந்து அறிவு காட்டி நிலம் காட்டி ஆறாம் அறிவாய் மனம் காட்டி மனம் படைத்தவன் மனிதன் என காட்டி உடல் காட்டி உடலுக்குள் உயிர் காட்டி உயிருக்கு மையம் காட்டி மையத்தில் அறிவை காட்டி அறிவேதான் தெய்வம் எனக் காட்டிய அருள் தந்தை அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி மண்டல பொறுப்பாளர்களுக்கும் இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சனிக்கிழமை பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு நாள். பெருமாள் பெருமாள் அப்படின்னா சுவாமிஜி என்ன விளக்கம் கொடுத்தா தெரியுங்களா, அந்த பெருமாளுக்கு பெரிய ஆள். இந்த உலகம் பிரபஞ்சத்திலேயே பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அது சுத்த வெளிதான், அவர் தான் பெரிய ஆள். மீதி எல்லாரும் அவருக்கு கீழே வந்தவங்க தான். இப்போ நம்ம தலைப்பை பார்த்தீங்கன்னா ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம். ஏ அப்பா, ரெண்டரை முழம் இருக்கு தலைப்பு, ஒன்றும் இல்லை. அது தலைப்பு தான் நீளம், ஆழம் ஜாஸ்தி, நீளம் அதிகமா இருந்தாலும் ஆழம் ஜாஸ்தி. என்ன பொருள் அப்படின்னா, இறைநிலையானது ஜீவன் உயிர், வேதாந்தம் பஞ்சபூதங்கள் தத்துவம், இவைகளாக மாற்றமடைந்து எங்கே ஐக்கியமாகியது, ஐக்கியமாகிய அந்த ஜீவன் எங்கே செல்ல வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கதை கதைன்னே வச்சுக்கோம். இந்த தலைப்பை எப்படி வேணாலும் பேசலாம். பிரம்மத்தின் கதை, மனிதனின் கதை, பிரம்மஞானம், மெய்ப்பொருள் விளக்கம், மறைபொருள் விளக்கம், பல்வேறு தலைப்புகளில் பேசுவாங்க. ஆனால் இந்த தலைப்பு ஒரு சித்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, ஆகையினால அந்த தலைப்பையே நம்ம எடுத்துக்கொள்றோம். இந்த தலைப்பு பெருசா இருக்கு அப்படின்ட்டு கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சுவாமிஜி எளிமையா சொன்னார்,
பேரியக்க மண்டலத்தை தத்துவங்கள் பத்தாக விளங்கிக் கொள்வோம். பெரிய சுமை இறங்கிவிடும், மனதிலிருந்து இறங்கிவிடும். மனிதனுக்கு இன்னைக்கு என்ன சுமை அப்படின்னா, கடவுளை பார்க்கணும், கடவுள்கிட்ட ஏதாவது கேட்கணும், நம்ம கஷ்டங்களை சொல்லணும், அவர் கொடுக்கணும், நம்ம வாங்கிக்கணும், கஷ்டப்படக்கூடாது. இதுதான் வாழ்க்கையில படக்கூடிய துன்பம். இறைவன் எதை கொடுக்கவில்லை என்று ஒரு கேள்வியை கேட்டு ஆராய்ச்சி செய்தீர்களே ஆனால், அவன் கொடுக்காதது எதுவுமே இல்லை. இப்போ நம்ம அந்த பிரம்மத்தை பற்றிய ஒரு ரகசியத்தை தெளிவாக்கிக்குவோம். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு சொல்லணுமோ இல்லையோ, நான் சாமி கிட்ட கேட்டதை உங்கள்கிட்ட சொல்லணுமோ இல்லையோ, அதனால சொல்றேன். பிரம்மம் என்பது சுத்த வெளி, சுவாமிஜி அதான் சொல்றார், தூய வெளி என்று சொல்றார். பலரும் பலவாறாக அதை குறிப்பிட்டார்கள், சர்வ வல்லமையுடையது என்று குறிப்பிட்டார்கள், அதை பாழ்வெளி என்று குறிப்பிட்டார்கள், அதுல ஒண்ணுமே இல்லை சூன்யம் என்று குறிப்பிட்டார்கள். இவ்வாறு பலவாறாக அந்த இறைநிலையை அவர்கள் பிரம்மம் என்று குறிப்பிட்டார்கள். 64 பேர்களை கொண்டது அந்த சுத்தவெளி. ஆனா சாமிஜி மட்டும் அத இறைநிலை என்று சொல்வார்கள், சுத்தவெளி என்று சொல்வார்கள், பரவெளி என்று சொல்வார்கள். ஏன் அத பரவெளி என்று சொன்னார்கள்? அது எல்லையில்லாதது, அதுக்கு எல்லை என்பதே கிடையாது. பாரதியார் அதை சொல்லும்போது பரசிவ வெள்ளம் என்று சொல்வார். பர பறந்திருக்கக்கூடிய, சிவ சிவமாக அசைவு தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய, வெள் தூய்மையான. இந்த வெள்ளுக்கு ரெண்டு பிரிவு விளக்கம் சொல்லுவாங்க. வெள் என்றால் தூய்மை, இன்னொரு பொருள் வெள்ளம் என்றால் தண்ணி. மலையாளத்தில் தண்ணின்னு அர்த்தம். ஏன் அந்த சுத்தவெளி என்பது ஒரு பாய்மபொருள், ஃப்ளூயிட், பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு அலை. பிரணவ நிலையாக இருக்கக்கூடியது. பிரணவம்னா உங்களுக்கு தெரியும், ஓம் என்பது பிரணவம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஆனா அதையும் சுருக்கணும், ஓவண்ணாவை எடுத்துட்டா இம், இம்மண்ணாவில் மானாவை எடுத்துட்டா புள்ளி, அதுதான் பிரணவம். புள்ளி தான் பிரணவம், அதுக்கு ஒலி இல்லை ஓசை இல்லை ஒண்ணுமே கிடையாது. புள்ளியை உச்சரிக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த சுத்தவெளி என்பது புலன்களுக்கு எட்டாத ஒரு அலை, கருவிகளால கணக்கிட முடியாத ஒரு அலை. நீங்க நினைக்கலாம், எத்தனையோ சாதனைகள் எல்லாம் செய்யறாங்க, இந்த சுத்தவெளிக்கு ஒரு கருவியை கொண்டு போய் வச்சு அதை அளந்து பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கலாம், முடியாதான். ஒரு காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சுவாமிஜி அது இயலாத காரியம். ஏன்னா எந்த ஒரு அலை அது கிட்ட போனாலும் தான் எப்படி இருக்கிறோமோ அதுவாக மாற்றிவிடும்.
அப்ப எப்படி எந்த பொருளை வச்சுக்கிட்டு போய் சுத்த வெளியே பார்க்கறது? இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஒண்ணு வரும், இப்படிப்பட்ட அந்த சுத்த வெளிய புலன்களால பார்க்க முடியாத அந்த இறைநிலைய அருள் தந்தை எப்படி உணர்ந்தார்? நான் பார்த்தாருன்னு சொல்லல, உணர்ந்தார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், தெரிஞ்சுங்க. ஒரு ஒயிட் கிளாத், ஒயிட் கிளாத் கச்சி விடவேன்னு எடுத்துக்கோ. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு கலக்கிடுங்க. அந்த வெள்ள துணிய அந்த மஞ்சள் தண்ணீர்ல அமுக்கி எடுத்தா வெள்ள துணி என்னாச்சு? மஞ்சளாச்சு. நல்லா தெரியுதோ இல்லையோ? அதே போல அருள் தந்தை அவர்கள் தன்னுடைய மனதை, தூய்மையான மனதை உயர்த்தி 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 அந்த சுத்த வெளியில் நெறித்து உறைந்து கரைந்தார். எது கரைந்தது? அவருடைய மனம் கரைந்தது. அந்த மனம் கரைந்தபோது அந்த இறைநிலையில் என்னென்ன இருந்ததோ வெள்ளத்துணி இழுத்தது மாதிரி எல்லாவற்றையும் இழுத்து கொண்டது. மறுபடியும் அந்த மனதை கீழே கொண்டு வந்து உடலில் நிறுத்தும் போது இந்த மனம் இழுத்த கரைசல் இருக்குது அல்லவா, அதையெல்லாம் அவர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். என்ன இருந்தது என்றால், பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த மூன்று பெரும் சக்திகளும் அதற்குள்ளாக அலையாக கரைந்து இருந்தது, கரைசலாகத்தான் இருந்தது. பற்றாயிருப்பு என்பது இடையில போடப்பட்டது. அப்போ அந்த இறைநிலை என்பது வற்றக்கூடியது அல்ல. எடுக்க எடுக்க இப்ப ஜலம் பக்கெட்ல தண்ணி இருக்குது, அதை கையால அல்லுனா பல்லா இருக்கோ, மறுபடியும் அது மூடிக்குது. அதே போல அந்த இறைநிலை எத்தனை மாற்றங்களாக மாறினாலும் வற்றவே வற்றாது. அதனாலதான் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், பலநான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வம் சாமி சொன்னார். அப்போ இந்த வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வற்றாயிருப்பை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். இந்த பேராற்றல், பேரறிவு, காலம் இருக்கு, இது தனித்தனியாக இயங்கக்கூடியதா என்றால் இல்லை. ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒன்றை ஒன்று அனுசரித்து இயங்கக்கூடியது. இது எல்லாம் அவன் செயல். இத்தனையும் அது வச்சுட்டு சிவமாக இருந்தது, தன்முனைப்பட்டு இருந்தது, ஆசையற்று இருந்தது, பற்றற்று இருந்தது. ஆனாலும் அப்படியே இருந்துருச்சுன்னு வச்சுக்கலேன். இன்னைக்கு நீங்க ஏது, நான் ஏது, நம்ம அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் ஏது, கற்பனை பண்ணிப்பாங்க. அப்போ அந்த இறைநிலை ஒரு நோக்கம், அதனுடைய நோக்கம் எய்ம் உண்டு. ஆகையினால அது என்ன செய்தது என்றால், இந்த பேராற்றலையும் பேரறிவையும் காலத்தையும் துணையாக கொண்டு தன்னைத்தானே இருக்கியது, இருக்கம். இந்த இருங்குனா என்ன ஆகும்? நொறுங்கும். இலையில அப்பளத்தை போடுறாங்க,
விருந்துல கையால் அமுக்குனா அந்த அப்பளம் என்ன ஆகுது? நொறுங்கி போகுது. எப்படி நொறுக்குது? பெருசு சின்னது இப்படி பல சைஸ்ல நொறுக்குதோ இல்லையா? அதே போல தன்னைத்தானே நொறுக்கி கொண்டது. நொறுக்குவதற்கு அதுகிட்ட என்ன இருந்தது? பேராற்றலும் பேரறிவும் காலமும் இருந்தது. பேராற்றல் இருந்தது. ஆகையினாலே அது தன்னைத்தானே நொறுக்கி கொண்டது. அந்த நொறுக்கத்துக்கு என்ன பெயர்? இறை துகள். துகள்னா துண்டு, துண்டு சின்ன துண்டு, சின்ன தூசு, இறை தூசு. இப்ப இந்த தூசு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைநிலையே தானே தூசா வந்திருக்குது. இப்ப கேள்வி கேட்டு பாருங்க, நொறுக்கியது யார், நொறுங்கியது யார் என்று கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா நொறுக்கியதும் இறைநிலை, நொறுங்கியதும் இறைநிலை. சரி, அப்பளம் நொறுங்கிடுச்சு, பெரிய துண்டு டேஸ்டா இருக்கு, சின்ன துண்டை எடுத்து வாயில வச்சா கசக்குதா? ரெண்டும் ஒரே டேஸ்டா தானே இருக்குது. அப்போ இந்த இறைநிலைக்கும் நொறுங்கிய இறை தூசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உருவத்துலதான் வித்தியாசம். ஆனால் அந்த இறைநிலைக்குள்ள இருந்தது பாருங்க, பேராற்றல் பேரறிவு காலம் ஆத்தனையும் அதுக்குள்ளே இருக்குது. கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுமா? மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெருசு. அப்போ நொறுங்கிடுச்சு, சிவந்தான் நொறுங்கி இருக்கு, வேற யாரும் நொறுக்கல, சிவந்தான் நொறுக்கியது. இந்த தன்னிருக்கத்தால நொறுக்கப்பட்ட அந்த இறை தூசு அதே இறைநிலை சூழ்ந்தழுத்தத்தை கொடுக்குது. யார் கொடுக்கற? அதுவே கொடுக்குது. சரௌண்டிங் போர்ஸ். அப்ப சூழ்ந்து அந்த இறை தூசு அழுத்தும் போது அது எங்க ஓடும்? சுற்றிலும் அழுத்துது, எந்த பக்கம் போனாலும் அழுத்துது. அது வெளியேற முடியல. அப்ப அந்த அழுத்தம் என்ற வேகத்தை அந்த இறை தூசு தனதாக்கி கொண்டு சுழலத் தொடங்கியது. சுழற்சி எதனால வந்தது? சூழ்ந்தழுத்தத்தால வந்தது. சூழ்ந்தழுத்தம் யார் கொடுத்தது? இறைநிலை கொடுத்தது. இப்போ இறை தூசு சுழல்து. சுழற்சி என்று ஒன்று ஏற்படுமையானால் தானா சுத்துமா? மையத்தில் எந்த சுழலக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் பார்த்தாலும் மையத்தில் சுழலாத ஒரு பகுதி இருந்தாதான் அது சுழலும். உங்க டூ வீலர் எல்லாம் பாருங்க, நடுப்புற ஆக்சில்னு ஒன்று இருக்கும். இந்த ஆக்சில உருவிட்டீங்கன்னா வண்டி ஓடாது. அதுபோல அந்த இறை தூசுக்குள்ளும் ஆக்சில் இருக்குது, சுழலாத பகுதி இருக்குது. அது யாரு? எந்த இறைநிலையிலிருந்து உற்பத்தி ஆனிச்சோ அதே இறைநிலை அதனுடைய மையத்தில் அசையாத பகுதியாக இருந்து கொண்டு இதை சுழலும். எவ்வளவு வேகத்தில் சுழல் கணக்கிட முடியுமா? இப்போ சுழலும் போது குளம் பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலியெல்லாம் நிறைய இருக்குது, ஏரி கிரியெல்லாம். அதில்
ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டீங்கன்னா ஒரு வட்டம் வரும். அப்படியே அந்த வட்டம் பெருசாகி 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 போயிட்டே இருக்கும். நாங்க சின்ன பிள்ளைலாம் கல்லை பொறுக்கி வச்சுட்டு அதை வேடிக்கை பார்ப்போம்னா போட்டுட்டு அப்படி அது சுழலும் பொழுது அந்த இறைத்தூசு முதல் அலை வெளியிடுது பாருங்கோ, அது சுழல் அலையாக அது விரிந்து 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 செல்லும் பொழுது விரிவு அலையாக செல்கிறது. இப்ப அலை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தவெளிதான். மாற்றம் அடைஞ்சிருக்குது, அங்கே நிலையாக இருந்தது இங்கே அலையாக மாறி. கடல்ல அசைந்தால் அலை, அந்த அலையெல்லாம் மறுபடியும் எங்க போய் அடங்குது, கடல்லையே போய் அடங்கிடுது பாருங்க. இப்போ இறைத்துகள் சுழலுது, அதிலிருந்து வரக்கூடிய அலை வெட்டியது. இந்த இடத்துல வெளியேறுத அந்த அலை, இந்த போற அலை ரொம்ப கற்பனையா நீங்க கேட்கணும். இதெல்லாம் எங்க நடக்குது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த வெளியில தான் நடக்குது. இந்த அலை எங்க போய் உரசும்? இறைநிலையில் தான் உரசும். சூழ்ந்து இருப்பு இருக்கக்கூடியது என்ன, இறைநிலையில் தான் அது உரசும். சாமி அழகா ஒரு உதாரணம் சொல்வார். சாணம் பிடிப்பாங்க, அருவாமனைக்கு சாணம் பிடிப்பாங்க, காலால பெடல் பண்ணுவான், ஒரு ரவுண்டா ஒரு கல்லு சுத்தும், அதுல அந்த அருவாமனைய வச்சான்னா ரெண்டு கையாலையும் பிடிச்சிட்டு அழுத்தி வைப்பான், சர் சவுண்டு கேட்கும், நெருப்பு பொறி குழுவும் பார்த்துருக்கலாம். இதான் உதாரணம் சொல்லுவார். இந்த இறைத்துகளுடைய அலை அந்த நிலைவெளியில உரசும் போது அந்த உரசல் காரணமாக இன்னொரு புதிய அலை வருது. எப்படி தீப்பொறி வந்தது அதே போல நிலையும் அலையும் உரசும் போது ஒரு அற்புதமான ஒரு அலை, அதுதான் காந்தம் என்று மகரிஷி குறிப்பிடுகிறார்கள். இப்ப காந்தம் யார், அலை யார், இறைத்துகள் யார், சூழ்ந்தது யார், நொறுக்கியது யார், நொறுங்கியது யார், தொடரா வாங்க. சரி, இந்த காந்தம் உற்பத்தி ஆணிச்சே, அதை நம்ம அந்த பகுதியை போய் முடிச்சுட்டு மறுபடியும் கீழே வருவோம். அந்த உற்பத்தியான காந்தம் நேராதான் போகும், எந்த அலை வந்தாலும் நேராதான் போகும் போகும்போது. ஆனா சூழ்ந்து அழுத்துவதனால அந்த நேராக சென்ற காந்த அலை அதுவும் சுழலுது. எதை போல, இறைத்துகளை போல, விண்ணை போல அது சுழலுது. காந்தமும் ஒரு சுழல் தான். அந்த சுழலக்கூடிய காந்த அலை இருக்கு பார்த்தீங்களா, அது விண் போல சுழல்வதனால அதற்கு ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்கன்னா நிழல் விண் என்று பெயர் வைத்தார்கள். ஏன் நிழல் விண் என்று பெயர் வைத்தார்கள் என்றால், நாம் பின்னாடி ஒரு விண்ணை பார்க்க போறோம். அந்த விண் இணைந்தால் தோற்றத்தை உருவாக்கும். ஆனால் இந்த நிழல் விண் இருக்கே, அந்த சூழ்ந்தழுத்தத்தை தாங்க முடியாத அளவுல கரைசல், முதல்ல உரசல் சொன்னேன், இப்ப கரைசல்னு சொன்னேன், அது கரைஞ்சிடுது.
கரைஞ்சி எங்க போனுச்சு? உரண்டியும் போகல. அந்த கரைசல் தான் பிரபஞ்சத்துல அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக பஞ்சதன் மாற்றமாக அந்த காந்தம் விளங்குது. கரைஞ்சிட்டா அதுல ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ரசம் வைக்கிறீங்க, புளிய ஊற வச்சு கரைச்சி ரசம் வைக்கிறீங்க, அதுக்கு பேர் ரசம்னு சொல்றீங்க. ஆனா ரசத்துக்குள்ளார இப்ப புளி இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி இருக்குது? கரைசலாக இருந்து கொண்டு வாசனை ருசி எல்லாம் கொடுக்குது. அப்போ அது காந்தமாக மாறி இதுவே இந்த காந்தமே வான்காந்தம் என்று பின்னால அழைக்கப்படுகிறது. இப்ப காந்தம் யார்? சுழலலை விரிவலை யார்? பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா சுத்த வெளிக்கு போயிடலாம். எங்கேயாவது கோர்வை அருந்திருக்கான்னு போறோம். இப்போ இந்த இறை துகள்கள் இருக்க, மறுபடியும் கொஞ்சம் பின்னாடி வாங்குவோம். இப்போ அந்த சூழ்நிலைத்தோம் அந்த இறை துகள்களை கொத்து இயக்கமாக மாற்றுகிறது உருளை வடிவத்தில். எல்லாமே சூழ்நிலைத்தம் காரணம்தான். ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுங்க, அதை கையால அள்ளி ஒசக்க வேகமா வீசுங்க, அதை பார்த்துக்கிட்டே வீசணும். கொடுவோல போவோம், வரும்போது பாருங்க உருண்டை உருண்டையா வரும். சுழுந்தழுத்தம் கொடுத்தாத்தான் அது உருண்டை வடிவத்தை. அதனாலதான் கோள்கள் எல்லாம் உருண்டையா இருக்குது. இந்த லட்டு பிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா பூந்தியா தான் இருக்கும். கடலை பருப்பு, கடலை மாவு, பூந்தி, லட்டு, நம்ம தத்துவமே அதுக்குள்ள இருக்குங்க. கடலை பருப்பு இறைநிலை, கடலை மாவு இறை தூசு, பூந்தி விண்ணு, பாகு காந்தம். அதை சேர்த்து கைனால அழுத்துட்டீங்கன்னா உருண்டை ஆகாது. கையை விட்டுட்டு பாத்தீங்கன்னா லட்டு கொல்கட்டை மாதிரி இருக்கும். அப்ப அந்த லட்டு உருடுறவங்களெல்லாம் நீங்க பாருங்க, அப்படியே கலியா சுரட்டி 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 உருக்குவாங்க. என்ன கொடுக்குறாங்க அவங்க? சூழ்ந்தழுத்தம் கொடுத்தா தாமா உருண்டை ஆகும். அப்ப அந்த சூழ்ந்தழுத்தத்தினால இந்த இறைச்சுகள் கொத்தா கொத்தா வந்தது பாருங்க, கொத்து கொத்தா. அந்த கொத்துக்கு பேரு தான் விண்ணு. விண், அந்த கொத்துக்குள்ளார என்ன இருக்கு? அந்த விண்ணுக்குள்ளார இறைத்துகள் என்ற ஆற்றல் இருக்குது. சும்மா இருக்குமா அந்த விண்ணு? போ சொல்லுங்க பாப்போம். ஏன் இறைத்துகளும் சுழலுது? அப்போ அந்த விண்ணு என்ன பண்ணும்? எல்லாம் சேர்ந்துத்தான் சுழலும், சேர்ந்துத்தான் சொல்லணும். இதுல நான்கு தத்துவங்கள் பிரிகின்றன. அதாவது கால தூர வேக பருமன் என்று ஒண்ணு உண்டு. காலம், தூரம், வேகம், பருமன். காலம் என்பது இப்ப சுழலுது, எவ்வளவு காலம் சுழலும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அந்த மையத்தில் இருக்கக்கூடிய இறைத்துகள் எல்லாம் வெளியேறிடுச்சுன்னு வச்சுங்களே, சுழச்சு நின்று போயிடும். மையத்தில் ஜாடா சுத்த வெளியாயிடுச்சுன்னா சுழச்சு நின்று போயிடும். இப்போ அதுதான் காலம். தூரம் என்பது என்ன? இந்த அலைன்னு சொன்ன பாருங்க, ஒரு அலை இன்னொரு அலை,
அப்படி மேலே ஏறி ஏறி குதிக்குது பாருங்கோ அலை, அந்த ரெண்டு அலைக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்குது அல்லவா, அதுதான் தூரம். காலம் தூரம். வேகம்ங்கிறது என்ன, எவ்வளவு ஸ்பீட்ல அது சுத்துது. இங்க ஃபேனை பார்த்தே எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது எவ்வளவு இடத்தை அடைச்சிக்குது, பருமன். இந்த காலதூர வேக பருமன் என்ற தத்துவத்தை தான் பக்தி மார்க்கத்தில் நான்கையும் நாலு தலையா கொடுத்து பிரம்மா என்று அந்த காலத்தில் பக்தி மார்க்கத்தில் குறிப்பிட்டாங்க. பக்தி மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தை மறைத்து வைத்திருந்தார்கள். ஏன்னா அந்த காலத்தில் மக்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்ல முடியாது, சொன்னாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ சிவம் சக்தியாக மாறியது, இப்போ பிரம்மா என்ற ஒரு நிலைக்கு இது உருவாயிடுச்சு. இந்த நிலையில இந்த விண் இருக்குதே, அந்த இறை துகள்கள் ஜாட வெளியேறிடுச்சுன்னு வச்சுக்கல, சுத்த முடியாம இந்த விண்ணுக்குள்ளார ஒரு மையம் இருக்குது. யாரு? சுத்த வெளிதான், அங்கேயும் மையமாக இருக்கின்றது. அந்த மையத்தில் இருக்கக்கூடிய சுத்த வெளி, அதனுடைய தன்மை என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு தன்மை உண்டு. கொள்ளல் தள்ளல், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரெபல்சிவ் ஃபோர்ஸ், ஆகர்ஷணம், பிரதீகர்ஷணம். இன்னொரு வார்த்தை பெரும்பாலும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டவங்களும் இருப்பீங்க. அடைப்பான் விடுப்பான் சுவாமி சொன்னது. எந்த அலை வந்தாலும் வாங்கிக்கும், காலம் வரும்போது அதை தள்ளும். அப்ப கொள்ளலும் தள்ளலும் ஒரு விண்ணுக்கு உண்டு. இந்த ரெண்டு சக்தியும் அதுகிட்ட இருக்கிறதுனால இன்னொரு விண்ண தன்னை நோக்கி அது தள்ளலால கொண்டு வந்து சேர்க்கும்போது ரெண்டும் ஒட்டிக்குமானா? ஒட்டிக்காது. ஏன்? தள்ளல் இருக்குது, கொள்ளல் கொண்டு வந்து சேர்க்குது, தள்ளல் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல நெருசிக்குது. இப்போ ரெண்டும் சேர்ந்து சுழலுது. கற்பனையா தான் பார்க்கணும். நான் இதெல்லாம் வகுப்படுத்தன்னா எனக்கு காலையில ஒரு செக்ஷன், மாலையில ஒரு செக்ஷன் எடுப்பேன். எனக்கு பிளாக் போர்டு வேணும், பிளாக் போர்டு, சாக் பீஸ் ரெண்டு இருந்தது தான் நான் அந்த கிளாஸ் எடுப்பேன். இந்த வாத்தியர்ல அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து சுத்தும் போது முதல்ல ஒரு விண்ணுடைய அலை, இப்போ இன்னொரு விண்ணு பக்கத்துல உடச்சுடலாக அது சுழலும் பொழுது ரெண்டு விண்ணனுடைய அலையை சேர்ந்தா அழுத்தம் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? அதிகரிக்கும். அந்த அதிகரிக்கப்பட்ட அலைதான் காற்று என்று பெயர். கற்பனையா பாருங்க, பின்னாடி புஸ்தகத்தெல்லாம் படிச்சு பாருங்க. இப்போ காற்று யார் அப்படின்னு மேல போகும், நின்று இறை துகள், இறைநிலை. அப்போ காற்று என்பது வேற இல்லை, இறைநிலையேதான் காற்றாக வந்திருக்கிறது. யார் இப்போ அதோடு நின்றுடுச்சா? மூன்றாவதாக ஒரு விடு போகுது. முதல்ல விண் தோன்றிடுச்சு, விண்ணோடு விண்ணிணைந்து காற்று வந்துடுச்சு. இப்போ அந்த விண்ணோடு இன்னொரு விண் இணையும் பொழுது நாலாச்சா, மூணாச்சா? இந்த மூணுடைய அலையும் இப்ப சேரும்போது அந்த ஏற்கனவே இருந்த காற்றுல நெருக்கம் ஏற்பட்டு அதே காற்று வெப்ப காற்றாக மாறும்போது நெருப்பு என்ற ஒரு தத்துவம் அங்கே உதயமாகிறது.
நெருப்பை மனுஷன் கண்டுபிடிச்சானா இறைவனிடமிருந்து வந்ததா? பயன்பாட்டு வாங்க. அப்போ நெருப்பு, காற்று, விண்ணு, இறைத்துகள், இறைநிலை, கோர்வை எங்கேயாவது விடுபட்டிருக்குதான்னு தான் பார்க்கணும். நம்ம இப்ப காற்று உற்பத்தி ஆயிடுச்சு, விண்ணாக இருந்தது, விண்ணோடு விண்ணிணைந்து காற்றாக மாறியது, காற்றோடு விண்ணிணைந்து கனலாக மாறியது. இப்போ அடுத்து இன்னொரு விண் அங்கே சேரும்போது ஒட்டாது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். விலகி நின்னே உழைச்சு எல்லாம் சுத்தம், எல்லா அலைகளும் இப்ப ஒன்னு கூடி திணிவு வரும்போது இந்த நெருப்பு இருக்குதே அது விண்ணாகியது, காற்றாகியது, கனலாகியது. அந்த காற்றுல புது காற்று இல்ல, அதிலிருந்து அந்த அலை பிரித்தெடுத்து நீராக மாற்றிவிடும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இத சேர்த்து நீர் என்ற ஒரு நீர்ம பொருளை உருவாக்கிடுச்சு. இப்ப தண்ணி யாரு, நெருப்பு யாரு, காற்று யாரு, கனல் விண் யாருன்னு மேல போங்க தெரியும். நீர் வந்துட்டா மீண்டும் அந்த விண்ணோடு விண் இணையும் பொழுது, நான் இணையிறதுன்னு நான் சொல்றேன், இணையாது, தள்ளித்தான் சொல்லணும். ஒன்ன ஒன்னு வளைச்சுடலாகத்தான் சுற்றிட்டு இருக்கும். அந்த அலைகள் ஒன்று சேரும் பொழுது இந்த நீர்மா நீராக இருந்தது பாருங்க, அது உறைந்து 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 செட்டியாக மாறி நிலமாக மாறியது. இந்த இடத்துல ஒரு அன்பர் சுவாமிஜி கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டார், சாமி நிலம் எப்படி சாமி உறையும்? அவர், பாமர மக்களின் தத்துவ ஞானி என்பதை மறந்து விடாதீர்கள். சொல்றம்மா, மார்கழி மாசம் பனி பெய்து, பனியில போயிட்டு வர்ற அன்னைக்கு ராத்திரிக்கு மூக்க அரிக்கும், மூக்க போட்டு தேய்ச்சிக்குவேன். மறுநாள் மூக்குலேருந்து கொடகொடகொடன்னு ஊத்தும், ரன்னிங் நோஸ். சாப்பாட்டுல கிப்பாட்டுல குனிஞ்சிடாத, அதுல ஊற்றிடும். ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா அந்த தனியா ஊத்துறது ஒரு சொல்யூஷன் மாதிரி ஊத்தும், சிந்தனை தான் வரும். இன்னும் ரெண்டு நாள் விட்டுட்டேன்னு வச்சுக்கயே, அப்படியே பேத்து 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 வெளியில வச்சிடலான். எவ்வளவு எளிமையாக நீர் பொருள் கெட்டியாகும். பெண்கள்லாம் ஒரு தந்திரம் செய்வாங்க, தோசை மாவு தண்ணியா போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு ரவாவை போட்டு கெட்டி பிடிச்சிக்குவாங்க. இன்னும் ரவாவை போட்டு பிசைஞ்சிட்டே இருங்களேன், அந்த தோசை மாவுல உருண்டையா உருட்டியே எடுத்துடலாம். இப்படித்தான் அந்த நிலமானது தோன்றியது. இப்போ நிலத்திலிருந்து மேல போங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இறைத்துகள், அந்த இறைவன் விடுபட்டிருக்கா இல்லையே? இதுதான் படிச்சிருப்பீங்க நீங்க எல்லாம் ஔவையார் பாட்டு. பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள், பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள், தரம் மாறி தோன்றும் பிறப்பு. பரம் ஆதிநிலை,
அதில் உள்ள சக்தி தரம் மாறி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற நிலையில விகிதாச்சார நிலையில இணைந்து இந்த ஐந்து பூதங்களும் தோற்றிட. பால் வாங்குறீங்க, பசும்பால் எரும பாலோ அல்லது பாக்கெட் பால் தானே இப்ப கிடைக்குது, காய்ச்சிட்டு வாங்கும்போது பால், காய்ச்சிட்டு கொஞ்சம் பழைய மோரை ஒரு டிராப் அதில் விட்டு வச்சிருக்கீங்க, மறுநாள் அதுக்கு பேர் என்ன சொல்றீங்கன்னா தயிர் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த தயிருக்குள்ளார பால் இருக்கா என்று நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. சரி, அந்த தயிரை கொஞ்சம் ஜலத்தை விட்டு கலக்கிட்டீங்கன்னா மோர் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப மோர்ல பால் இருக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த ஜலம் விட்ட மோரையே மத்த போட்டு நல்லா கணஞ்சிங்கன்னா வெண்ணெய் மிதந்து வரும். இப்ப வெண்ணெயில பால் இருக்கா இல்லையா? அந்த வெண்ணெய அடுப்புல வச்சு காய்ச்சினீங்கன்னா நெய்யா மாறுது. இப்ப நெய்யில பால் இருக்கா இல்லையா? இதா பாலில் படு நெய் போல என்று சொன்னார். பாலுக்குள்ளார நெய் மறந்திருப்பது போல இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அப்ப பால் ஒன்று தோற்றங்கள் எத்தனை? இட்லி மாவு இருக்குது, மாப்பிள்ள வந்துட்டார் திடீர்னு விழுத்தார், அடே வெறும் இட்லி மாவு தானே இருக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றீங்க. மாப்பிள்ளைக்கு ஏதாவது நாலஞ்சு பிரகாரம் சுட்டு போட்டா தானே தேவையில அப்படின்னு பண்ண நினைக்குது. ஆனா எந்த வருஷம் லாக்டவுன் பீரியடு, எதுவுமே ஒன்றும் வாங்க முடியல, என்ன பண்றது? அந்த இட்லி மாவு எடுத்து ஒரு மூணு இட்லி நாலு இட்லியை ஊற்றி வச்சுட்டாங்க. உடனே அந்த மாவை தோசைக்கல்ல போட்டு கொஞ்சம் கனமாக வாத்து நெய் விட்டு கேரட் மல்லித்தழை இதெல்லாம் போட்டு நல்லா கனமாக நெய் விட்டு முருகலாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கு பேர் ஊத்தப்பன்னு பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாச்சுங்களா, அதே தோசைக்கல்ல இன்னும் கொஞ்சம் நெய் அதிகமாக விட்டு மாவை கொஞ்சம் தண்ணியாக்கி இழுத்து தேய்ச்சி மேலையும் நெய்யை விட்டு அப்படி ரோல் மாதிரி மொறு 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 மொறுன்னு சுட்டு வச்சாச்சு. அது ரோஸ்ட்டு. மூணாச்சுங்களா? ஆஹா, இன்னும் என்ன செய்யலாம்? பணியார கல்லு கண்ணில் பட்டுது. அடுப்புல வச்சு அதே மாவை பணியாரமா ஊற்றி வச்சாச்சு, கார பணியாரம். நாலாச்சுங்களா? இங்க ஒரு சாதி கூட்டு மாப்பிள்ளைக்கு ரெட்டப்படையில வைக்க கூடாதுங்களா, ஒத்தப்படையில தான் வைக்கணுமா? மாவு தீந்து பூச்சி என்ன பண்றது? இந்த சுட்டு வச்சிருந்தாங்க பாருங்க பணியாரம், அதுல கொஞ்சம் அள்ளி பால்ல போட்டு சர்க்கரைய போட்டு பால் பணியாரமா வச்சுட்டாங்க. மாவு எத்தனை? ஒன்னு. பலகாரம் எத்தனை? இறைநிலை எத்தனை? ஒன்று. தோற்றங்கள் எத்தனை? ஐந்து. விண், காற்று, கடல், நீர், நிலம், ஐந்து பௌதிக பிரிவு வந்துடுச்சா? இப்போ இன்னும் கொஞ்சம் மேல இந்த விண் சுழல் பாருங்க, இதுக்கு ஒரு காந்தம் உண்டு. காற்று சுத்துது பாருங்க, அதுக்கும் காந்தம் உண்டு. என்ன நீங்க இப்படி வச்சுக்கலாம், காற்று காந்தம் விண்காந்தம்னு வச்சுங்க, நெருப்பு காந்தம்னு ஒண்ணு வச்சுங்க, நீர் காந்தம்னு ஒண்ணு வச்சுங்க, மண் காந்தம்னு ஒண்ணு வச்சுங்க. காந்தம் உண்டு.
நெருப்புக்கு காந்தா இருக்கிறது எப்ப தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம். அந்த காந்தந்தான் அறிவாக அங்க செயல்படுகிறது. பேராற்றல் பேரறிவுன்னு சொன்ன பாருங்க, எல்லாம் ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு ஊடுருவி வந்துகிட்டே இருக்குது. இங்க கடையில போய் இந்த மணி கோப்பாங்க சில பேர், பல நேரத்துல மணி விற்கும். உடனே அந்த பச்சை மணியில ஒரு 50 கிராம் கொடுங்க. ஐயா அந்த சேப்பு மணி சின்ன மணி இருக்கு பாரு, அதுல ஒரு 25 கிராம் கொடு. இந்த நீல நிறத்துல மணி இருக்கு பாரு, அதுல ஒரு 25 கிராம் கொடு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அத பெருசு சின்னது கலர் மாத்தி 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 கோப்பீங்க. மணி கலர் வித்தியாசம், மணியினுடைய சைஸ் வித்தியாசம், ஆனால் அத்தனையும் கோப்பது எது? நடுப்புற வர ஒரே நரம்பு தானே, அதுதான் இறைநிலை. இப்போ அந்த 5 பௌதீக பிரிவுகள், பௌதம் இதுதான் பூதம். நாங்க ஒரு காலத்துல கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சுன்னு சொல்லுவாங்க. கிணறு வெட்டி என்னைக்கு நம்ம பூதத்தை பார்த்துருக்கோம்? கிணறு வெட்டுனா நீர் என்ற பௌதீக பிரிவு வரும், இதுதான் கிணறு வெட்ட பூதம் வந்தது. இப்போ மண்ணுக்கும் அறிவும் அலை உண்டு, காந்த அலை உண்டு. இப்போ ஏற்கனவே ஒரு காந்தம் உண்டாயிருக்குதே, எந்த காந்தம்? வான்காந்தம். மறந்துடாதீங்க, கரைஞ்சிருக்கே, நிழலையாக இருந்து கரைஞ்சதே. அந்த வான்காந்தத்துக்கும் இங்க ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. விண்ணுடைய காந்தமும் வான்காந்தமும் சேரும் போது அழுத்தம் இங்க வந்து சேர்ந்து பாருங்க. காற்றினுடைய காந்தமும் வான்காந்தமும் சேரும் போது ஒலி. காத்து அடிக்கும் போது பாருங்க சத்தம் வரும். கனலுடைய காந்தமும் வான்காந்தம் சூடு. நீருடைய காந்தமும் வான்காந்தமும் இணையும் போது சுவை. மண்ணுடைய காந்தமும் வான்காந்தமும் இணையும் போது மனம். மண்ணுக்கு மனம் உண்டுங்க. மழை பெய்யும் போது மண் வாசல் அடிக்கும். ஐயோ மண் வாசல் அடிக்குதுரா, எங்கேயோ மழை பெய்துரா அப்படின்னு கிராமத்தில் சொல்லிக்கோங்க எங்க பக்கம். அப்போ இந்த வரைக்கும் தொடர்ந்து வந்தது யார் என்றால் அந்த இறைநிலைதான் தொடர்ந்து வந்திருக்குது. அந்த விண்ணு, அதனுடைய அலை, இறைவனுடைய அறிவு தொடர்ந்து உள்ளுக்குள்ளார வந்து கொண்டே. இப்ப பஞ்சபூதங்கள் தோன்றியாச்சா? இப்போ இந்த 5 பௌதீக பிரிவுகளும் சூழ்ந்தழுத்தத்தினால இணைந்து ஒரே உருண்டையாக மாற்றப்படுகிறது. அந்த ஒரே ஒரு உருண்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பூமி, நிலம், உலகம். இப்போ இந்த உலகத்தை யார் உருவாக்கியது? உலகமே இறைவன் தான். அவனின்றி யாரும் அதை உற்பத்தி பண்ண முடியாது. இந்த உலகத்துக்கு 5 சேர்ந்து சுற்றுது இப்போ. அப்ப அந்த சுழற்சியில என்ன ஆகுதுன்னா கனத்த அணுக்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளார போயிடுச்சு. லேசான அணுக்கள், லைட் எலமெண்ட்ஸ், இது எல்லாம் பூமிக்கு மேல வந்துடுச்சு.
அதனாலதான் காத்து மேல இருக்குது, நீர் கீழே இருக்குது, நெருப்பு கீழே இருக்குது. இந்த தங்க வெள்ளி இறைநிலைக்கு நல்லா தெரிஞ்சிருக்குதுங்க. இந்த தங்கத்தை மேல வச்சிருந்ததுன்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், இன்னைக்கு தங்கம் விற்கிற விலையில அத்தனையும் சுரண்டி எடுத்துட்டு வந்துட மாட்டோமோ? இயற்கைக்கு தெரியும் இதை எங்க ஒழிச்சு வைக்கணும் அப்படி. அடியில கொண்ட உலோகங்களை வச்சுட்டு அப்படி இந்த உலோகம் இந்த உலகம் சுத்துதே, எதனால சுத்துது, எது மேல சுத்துது? இந்த உலகத்தை மட்டும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்காதீங்க. மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு ஒசக்க பாருங்க, ஒசக்க மட்டும் பார்க்காதீங்க, கீழையும் பாருங்க. எத்தனை உலகங்களையும் கேட்கின்றது, அத்தனையும் சூழ்ந்து அழுத்தி பிடித்துக் கொண்டிருக்கிறதே இறைவன், இறைநிலை, சுத்த வெளி. அது என்ன? அதுதான் இறைவனுடைய அன்பு. அது சூழ்ந்து அழுத்தலன்னு வச்சுக்கலே, ஒவ்வொரு கோளும் சுத்துற வேகத்துல எங்கேயோ போய் விழுந்துடும். வீட்டில் ஒரு பட்சணம் போடுவீங்க தெரியுமோ, தீபாவளிக்கு அது ஸ்பெஷல், சுளியேன்னு பேருங்க. எங்க நாட்டில், உங்க நாட்டில் என்னன்னு தெரியல எனக்கு. அதாவது கடலை பருப்பு, வெள்ளம், தேங்காய் அதெல்லாம் பக்குவப்படுத்தி உருண்டை உருண்டையாக முதல்ல பிடிச்சிக்குவாங்க. அந்த உருண்டைய உளுந்து மாவுலையும் போடலாம், மைதா மாவுலையும் போடலாம். அந்த உளுந்து மாவுல நல்லா அந்த இனிப்பு உருண்டைய தோச்சிட்டு அதுக்கு பூரணம்னு பேருங்க, பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அதை நல்லா அந்த மாவுல தோச்சிட்டு கொதிக்கிற எண்ணெயில போட்டுட்டா அப்படியே மாவு மேல இருக்கும், உள்ளுக்கு இனிப்பு இருக்கும். அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே இனிப்பு ரவுண்டா தெரியும். இது நீங்க செய்யற முறை. இப்ப நான் ஒரு முறை சொல்லித்தர செய்ய செய்ய, இந்த இனிப்பு உருண்டை உருட்டுனீங்க பாருங்க, அத மாவுல நினைக்காம போடுங்க எண்ணெயில, என்ன ஆகும்? நல்ல வேலை ஒரு பேச்சை கேட்டுட்டு போட்டு போட்டு இப்படி அச்சடி இந்த எண்ணெய் என்ன ஜாடா வீணா போயிடும், எல்லாம் பிரிஞ்சு போயிடும். மாதுளம் பழத்தை எடுத்துட்டு கற்பனை பண்ணுங்க, இந்த உள்ளுக்கு இருக்கிற முத்துக்களை எல்லாம் காப்பாற்றுவது எது? இந்த தோல். அது போல இந்த பிரபஞ்சத்தை இந்த சுத்த வெளி காக்குது. அதுல ஒன்றுதான் நம்ம பூமி. பூமியினுடைய வெயிட் எவ்வளவு கணக்கு போட்டு பாருங்க. இவ்வளவு பெரிய வெயிட்ட கொஞ்சம் கூட அசராது நம்ம மேல, அது தன் மேல சுழலை விட்டுட்டு இருக்குதே, எதனால? சந்திரன் சுத்துதே, எதனால? என்னைக்காவது பூமியும் சந்திரனும் மோதிக்கிச்சா இல்லையே? ஏன்? அதுதான் கருணை. இந்த பூமி நினைக்குது ஒரு நாளைக்கு, சே எத்தனை நாளைக்குடா சுத்துறது, ரொம்ப டயர்டா இருக்கு. நாயர் கடையில போய் சூடா ரெண்டு வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டீ சாப்பிட்டுட்டு வருவோன்னு நினைக்குதுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? கற்பனை பண்ணி பாத்தீங்களா, ஒரு செகண்ட் இந்த பூமி நின்னா கடல் தண்ணி ஜாடா பூமிக்கு வந்துடும். நடக்குதா? இதையெல்லாம் யார் நடத்துறது? அப்படி அந்த பூமிய சுழல வைக்குது. இப்ப பூமியிலேருந்து மேல போய் பாத்தீங்கன்னா இறைநிலை, இறை தூசு, மின்னு, காற்று, கடல், நீர், நிலம், அழுத்தம்,
ஒலி ஒலி சுவை மனம் மூணு சொல்லி நானா இன்னும் ரெண்டு சொல்லி நானாவுக்கு வரல. இப்படி சொல்லும்போது இதான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் கீதையில, எல்லா நிலைகளிலும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு நான் அகழ்வதில்லை. இதை விட இன்னொன்று தெரியும் உங்களுக்கு, தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கண நூல் இருக்குது, மிக பழமை வாய்ந்த இலக்கண நூல். அதுல இந்த விண்சேர்க்கையை பற்றி குறிக்கப்பட்டிருக்குது. எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, முன்னிக்கு ஒரு மகன், மூர்த்திக்கு இருவர், வன்னிக்கு மூவர், வதுவைக்கு நால்வர், கன்னிக்கு ஐவர். முன்னா விண்ணு, மூர்த்தினா காற்று, வன்னினா கனல், வதுவைனா நீரு, கண்ணீர்னா பூமி. ஏன்னா கல்யாணம் ஆகலை என்ன பூமாதேவிக்கு. அப்போ தொல்காப்பியத்தினுடைய காலம் எது அப்பயே குறிப்பிட்டிருக்காங்க. அருள்தந்தை அவர்கள் அனைத்தையும் ஆராய்ந்தவர்கள். அவங்க குறிப்பிட்டாங்க விளக்குல, விளக்கினால் நமக்கு புரியல. அருள் தந்தையவர்கள் உணர்ந்தார். எப்படி ஓதினால் மக்கள் புரிந்து கொள்வார்களோ அந்த வகையில எளிமையான முறையில விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இணைத்து ஓதியதனாலதான் இன்னைக்கு நமக்கு இந்த தத்துவம் புரியுது. நெருப்பு ஏதோ நெருப்பு ஏதோ காற்று ஏதோ இதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். கடவுள் படைச்சான் கடவுள் படைச்சான் கடவுள் படைச்சான். உண்மைதான், இறைவன் தான் எல்லாத்தையும் கொடுத்தான். நீங்க பார்க்கும் பொருள் எல்லாம் எதையாவது நான் கொண்டு வந்தேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி, கொண்டு போகும்போது எதையாவது கொண்டு போறோமா அப்படின்னா அதையும் நினைச்சு பார்ப்போம். எல்லாமே இறைவனுடைய சொத்து, அவன் கொடுத்த ஒரு அற்புத சொத்து. அந்த பூமியில, அப்படிப்பட்ட அந்த பூமியில இப்போ ஒரு கற்பனை ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும். என்ன கற்பனைனா, பூமிய ஒரு வட்டம் போட்டுங்கோ, பூமி மேல காற்று மண்டலத்தை ஒரு வட்டம் போட்டுங்கோ. அப்போ அந்த மண்ணுக்குள்ளார நீர்னு ஒரு வட்டம் போட்டுங்கோ, அந்த நீருக்குள்ளார நெருப்புன்னு ஒரு வட்டம் போட்டுங்கோ. போட்டுட்டீங்களா? இப்ப காற்று வட்டம், மண் வட்டம், நீர் வட்டம், நெருப்பு வட்டம். இப்போ இது எல்லாம் என்ன செய்யுது? நாலு சேர்ந்து சுத்துது. இப்போ ஒன்னு ஒண்ணுக்கும் பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன், ஒன்னு ஒண்ணுக்கும் தனித்தனி காந்த அலை உண்டுன்னு சொன்னேன். இப்ப எல்லாமே சேர்ந்து சுத்துறதுனால எல்லா காந்தமும் இணைந்து இந்த காற்று மண்டலத்திற்கு மேலாக ஒரு வட்டம் போடுங்க, அதுதான் பூமியின் காந்த மண்டலம். தொகுத்த காந்தம், எல்லாத்தையும் தொகுத்து வர்றதுனால அதுக்கு தொகுத்த காந்தம் என்று பெயர். எங்க இருக்குது? காற்று மண்டலத்தை தாண்டி தூரத்துல அந்த பூமியினுடைய காந்த மண்டலம் இருக்குது. இப்ப கற்பனையை நல்லா வளர்த்துங்க. காந்த மண்டலம், காற்று மண்டலம், மண் மண்டலம், நீர் மண்டலம், நெருப்பு மண்டலம். இதோட அந்த இறைநிலைத்தனுடைய பயணத்தை நிறுத்தலங்க. என்ன அது? ஐக்கியமாவதற்கு ஒரு வீடு வேணுமே. அதற்காக அது என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த பூமியை நோக்கி ஒரு விண் நுழைந்து, ஒரு விண், ஒரு ஆற்றல் படைத்த ஒரு விண்ணு,
பூமியை நோக்கி வந்து தொகுத்த காந்த மண்டலத்துல பூந்து காற்று மண்டலத்துல பூந்து மண்மண்டலத்துக்குள்ளார நுழைஞ்சி நீர்மண்டலத்துக்குள்ளார நுழைஞ்சி நெருப்பு மண்டலத்துக்குள்ளார நுழைஞ்சி அதே எதிர் திசையில, ஏன்னா இது இறைவனுடைய செயல், நம்ம செயல அல்ல, இயற்கையினுடைய ஆற்றல் அதை அழுத்தது போகுது, அதே திசையில அதே நெருப்பையும் நீரையும் காற்றையும் நிலத்தையும் பொத்துக்கொண்டு வெளியே வரும்போது அது எப்படி இருக்கும்? மாற்றம் அடைஞ்சிருக்குமா? அடைஞ்சிருக்காதா? இத்தனை காந்தத்துக்குள்ளார நுழைஞ்சு வரும்போது அத்தனை காந்த சக்தியும் அந்த விண்ணுக்குள்ளார போகும்போது அங்கதான் அதுக்கு ஒரு உயிர் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு அந்த பூமியை புலந்துகிட்டு பச்சை பசேல் என்று ஒரு குச்சி போல ஒரு உருவம் வந்தது. சாமி சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேங்க உங்களுக்கு. இதெல்லாம் நாங்க சாமி கிட்ட கேட்டுட்ட வார்த்தை. அந்த நிலத்தை பொத்துக்கிட்டு பச்சை பசேல் என்று ஒரு குச்சி போல வெளியே வந்தது. அதுதான்ப்பா முதல் முதல் அறிவு தாவரம் அப்படின்னாரு. அதுக்கு நிறைய விளக்கம்லாம் சொன்னாரு. அந்த பூமியை கிழிச்சுக்கிட்டு வரணும்னா அந்த தாவரத்துக்கு என்ன அவயங்கள் இருந்தா அது கிழிச்சிட்டு வரும். ஏன் சாமி அது என்ன? அது அப்பதான் சொன்னார், அதுதான் தர்ப்ப குளிர்ப்பான். தர்ப்பைய வந்து நீங்க நல்ல தர்ப்பைய வந்து கையால உருவினீங்கன்னா கைய பிளேடு மாதிரி அறுத்துரும். இது இறைவனாகவே வந்த காரணத்தினாலதான் அந்த புள்ள இது வரைக்கும் நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் கும்பாபிஷேகம் கிரக பிரவேசம் தர்ப்பணம் எல்லாத்துக்கும் அந்த புள்ள பயன்படுத்துறோம். பாருங்க காலம் கடந்துடுச்சு, அதனால நான் சீக்கிரம் முடிக்க போறேன். இந்த புல் பூண்டாகி மரமாகி மரத்துல பிஞ்சாகி பிஞ்சி பறித்து பழமாகி பழத்துக்குள்ளார கொட்டையாகி கொட்டைக்குள்ளார பருப்பாகி அந்த பருப்புக்குள்ளார உயிராகி வேணா நீங்க எந்த கொட்டையை வேணாலும் உடைச்சு பாருங்க, அந்த கொட்டைக்குள்ளார ஒரு குருத்து இருக்கும் இல மாதிரி, அங்க உயிர் வந்துடுச்சு. தாவரங்களை படைச்சாச்சு மரத்தை படைச்சாச்சு. நான் சுருக்கமா போறேன், இதுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் நான் கொடுத்தாகணும் உங்களுக்கு, காலம் குறைச்சலா இருக்கிறதுனால. பழம் வந்துடுச்சு, அந்த பழத்துக்குள்ளார இருக்கு பாருங்க கொட்டை பருப்பு, அதுக்குள்ளார உயிர் இருக்குது. அது அந்த கொட்டை கீழே விழுந்தா பஞ்சபூதங்களும் கிடைச்சா மரமாகும். கிடைக்கலேன்னு வச்சுக்கலே, அந்த கொட்டைக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பருப்பையும் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய வெப்பத்தையும் காற்றையும் உண்டு அந்த கரு இருக்க அது புழுவாக மாறிடும். நீங்க வேணா ரவா வாங்கிட்டு வந்து டப்பாக்குள்ள வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு 6 மாசம் கழிச்சு வந்து திறந்து பாருங்க, அதுக்குள்ளார புழு உண்டாயிருக்கும். பாசி பயிர் வாங்கி டப்பாவில் மூடிட்டு 3 மாசம் கழிச்சு திறந்து பாருங்க, வண்டு பறந்து போகும். யாரு பிடிச்சி போட்டது? அப்போ அதுக்குள்ளார இருக்கிற கரு புழுவாகி அந்த புழு தேவைக்காக வாயு உற்பத்தியாகி 2வது அறிவாகி, இதுக்கே 6 நாள் வேணும். நான் வாயு உற்பத்தியானது எப்படி, 2 வாயு வந்து 1 வாயு வந்தது எப்படி, 2 மூக்கு 2 கண்ணு 2 காது வந்தது எப்படி அப்படிங்கிறதுக்கெல்லாம் காலம் அதிகமாகும். புழுவாகி பூச்சியாகி ஊர்வன பரப்பன
விலங்குகள் தோன்றி பாம்பாகி அடுத்தது விலங்காக மாறிடுச்சு. என்ன விலங்கு? நாலு காலால நடக்கக்கூடிய ஒரு விலங்கு, வால் இருக்கு. இந்த வால் ஏற்பட்டதுக்கே விளக்கம் சொல்லணும் உங்களுக்கு. விளக்கம் சொல்ல என்னால இப்ப முடியல. மரத்தை பார்க்குது, கீழே பார்த்தது பழம் இருந்தது. இந்த பழம் எங்க இருந்து வந்ததுன்னு முன்னங்கால ரெண்டையும் தூக்கி நிறுத்துச்சு, நிக்க முடியல, கீழே போட்டுச்சு, மறுபடியும் தூக்குச்சு, இப்படி தூக்கி 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 பின்னங்கால் ரெண்டையும் இரு கால்களாகவும் முன்னங்கால் ரெண்டையும் இரு கைகளாகவும் பயன்படுத்தப்படுத்தப்பட்ட இந்த வால் பின்னாடி இருந்தது பாருங்க, கொழுப்பு ஏழா குறைஞ்சி வால் இல்லாத ஒரு இனம், வால் இல்லாத ஒரு இனம். இந்த இடத்துல ஒரு பெரிய அசம்ஷன் சுருக்கமா சொல்ல போறேன். நேரடியாக உலகில் இருந்து மனிதன் வரவில்லை என்பது மகரிஷி அவருடைய அனுமானம். புத்தகத்தை கூட நீங்க வேற்று விலங்குன்னு போட்டு பாக்கலாம். அந்த வேற்று விலங்கு எதுன்னு விளக்கம் சொன்னவர் எங்களுக்கு சாமிஜி. இப்போ என்ன அசம்ஷன் அனுமானம் அப்படின்னாக்கா, இந்த குரங்கு எப்படி இந்த பரிணாமத்துல உதயமானிச்சோ அதே போல இன்னொரு பரிணாமம் தோன்றியிருக்க வேண்டும், அதுல ஒரு குரங்கு ஒரு விலங்கு மிஞ்சி இருக்க வேண்டும். இதுல எப்படி இந்த குரங்கு வந்ததோ அதே போல அந்த பரிணாமத்துல ஒரு விலங்கு ஒன்று, விலங்குன்னு சொல்லுவார், குரங்குன்னு சொல்ல மாட்டார். இத குரங்கும் பாரு, அத விலங்கும் பாரு. இந்த ரெண்டு விலங்குகளும் அதுக்கு பேர் தன்னின உண்ணி, தன் இனத்தையே அடிச்சு சாப்பிடக்கூடிய கொடூர விலங்கு. அதனாலதான் அந்த இனம் கிடையாது. ஆனா இந்த குரங்கு என்ன இன்னும் இருக்குது, கனிபாலிசம் என்று சொல்லுவாரு, தன் இன உண்ணி. இந்த ரெண்டையும் இறைவன் சேர்க்கிறான், யாரும் சேரல. ஆனா சேர்க்கும் போது ரெண்டுக்கும் பயம், ஏன்னா புதுசா சந்திச்சுக்குதா, ஓடி போகவும் முடியாதையே, இறைவன்ல செல்றான், இறைவன்ல சேர்க்கிறான். ஏன்னா ஒரு புதிய தோற்றத்தை உருவாக்கணும், அவயங்கள் உருவாக்கணும் என்ற நிலையில. அப்ப இதுக்கும் உயிர் இருக்கு, அதுக்கும் உயிர் இருக்குது. அப்ப உயிர் என்று இருந்தாலே கருமையா இருக்கும், இதுக்கும் கருமையா இருக்கும். ரெண்டும் நெருங்கி வர 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 பயம் ரெண்டுக்கும். இந்த பயத்துல ரெண்டு பேரும் இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டாங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் பயந்துச்சுன்னா அம்மான்னு பார்க்காது, பருத்தியார்னு பார்க்காதுங்க, ஓடி போய் கட்டி பிடிச்சோம். அது மாதிரி இறுக்கமா கட்டி பிடிச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப இருக்கும். ஏன் கை லூசானா கடிச்சு சுண்டா என்ன பண்றது, ஒண்ணு ஒண்ணுக்கும் பயம். அதனால இந்த இறுக்கமா கட்டி பிடிக்கும் போது ஒரு விலங்கனுடைய காந்தம் குரங்குக்கும், குரங்கு நிலையில இருந்த காந்தம் இன்னொரு விலங்குக்கும் அங்கே காந்த பரிமாற்றம் ஏற்பட்டு, ஏற்கனவே இந்த விலங்கு கிட்ட ஒரு காந்தம் இருந்தது, குரங்கு கிட்ட ஒரு காந்தம் இருந்தது, இந்த விலங்கினுடைய காந்தம் குரங்குக்கும், குரங்கினுடைய காந்தம் விலங்குக்கும் இரண்டு வேறுபட்ட காந்தம் அங்கே சுழலும் போது, இணைப்பில் இருக்கக்கூடியவர்களே, மகரிஷி சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லுகின்றேன், என்னுடைய கற்பனை அல்ல. இந்த இறுக்கமான இணைப்பில் ஏற்பட்டதுனால இருவகை காந்தங்கள் ஒவ்வொரு உடலையும் சுழல்வதனால ஒரு உருவத்துக்கு விம்மி புடைத்த பாகம் மார்பகம், இன்னொரு உருவத்திற்கு விம்மி புடைத்த பாகம் ஆண்குறி. ஆண்குறி அழுத்தப்பட்ட பாகம் பெண்குறி. கருமையை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இந்த நிலையில உருவான முதல் தோற்றம் கொடுத்தீங்களா, அதுதான் முதல் மனிதன். எப்படி இருப்பான் கற்பனை பண்ணி பார்ப்போம். நம்மளை போல நல்லா ஜம்முன்னு சீவிட்டு சட்டை போட்டுட்டு ஆரம்பிச்சிருப்போம்,
அதிலேந்து வந்ததுதான் இந்த மனித கூட்டம். காலத்தால மற்றங்க என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அந்த முதல் மனிதன் அனுபவிச்சிருப்பான், அதுக்கு ஒரு பெரிய வரலாறே சுவாமிஜி சொல்லுவார். அப்படி இந்த முதல் மனிதன் தோன்றி இந்த ஐந்து புலன்களை வைத்து இந்த விளங்கிட்டு இருந்து பாருங்க ஐந்து புலன் அத்தனையும் அந்த உருவத்துக்கு கொடுத்து ஒரு அழகான தோற்றத்தை கொடுத்து கருமையத்தை கொடுத்து அறிவு அதை விட்டுடாதீங்க இறைநிலை அறிவே. இப்போ இறைநிலை எங்கே ஐக்கியமாகியிருக்கின்றது? பேராற்றல் படைத்த அந்த இறைநிலை அறிவாக ஆற்றலாக அந்த மனிதனுடைய உடல்ல பேராற்றலாக பேரறிவாக விளங்கி அதுவே மனமாக எழுச்சி பெற்று ஐந்து புறங்கள் வாயிலாக சென்று உணர்ந்து சுவைத்து முகர்ந்து கேட்டு பார்த்து ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் யாருடைய செயல்? இப்போ அந்த பிரம்மம் ஜீவனாக எங்கே ஐக்கியமாக இருக்கிறது? மனித உடல்தான் ஐக்கியமாக இருக்கிறது. அப்போ ஐக்கியமாகாத உடலோ உயிரோ இருக்கா கணக்கு பாரு. அப்போ எல்லாரும் இறைவன், இறைவன் தான். ஜடப்பொருளிலும் இறைவன் இருக்கின்றான், உயிரின பொருள்களிலும் இறைவன் இருக்கின்றான். அதான் வள்ளலார் ஏதோ ஒரு இடத்துல சொல்றாரு, வானத்தின் மீது மயிலை கண்டேன், மயில் குயில் ஆட்சி தடி அக்கச்சி. வானத்தின் மீது மயிலை கண்டேன், மயில் குயில் ஆட்சி தடி அக்கச்சி. இந்த நட்சத்திரத்தெல்லாம் முதல்ல பார்க்கும்போது அவருக்கு மயில் மாதிரி ஆச்சு. இந்த மயில் போல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எங்கிருந்து வந்தது? சுத்த வெளி, அதுதான் கருப்பு, குயில் கருப்பு அங்கே இருந்து வந்ததுதான். பாரதியாரும் அதான் காக்கை குருவி காடு மயில், எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. அன்பு சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்தை கூறி நிறைவு செய்திருக்கின்றேன். இத எட்டாம் திருமுறை முதல் பாடல்ல மாணிக்க வாசகர் சிவபுராணம் என்ற தலைப்புல அழகா குறிப்பிட்டிருக்கார். வாங்கி படிச்சு பாருங்க, நிறைய நூல்களில் ஔவையார் அக்கோடில் இருக்குது, இது சிவபுராணத்திலையும் இருக்குது. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய், எண்ணிறைந்து எல்லை இல்லாதவனே நின்பெருஞ்சீர், பொல்லா வினையேன் புகழுமாறு உண்டது ஏன், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னொடிகள் கண்டு இன்று விழுற்றேன். எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. இதை போல பல நூல்கள்ல நம்ம பிரம்மஞானம் இத மனிதன் ஏன் உணரல அப்படிங்க, பிரம்மஞானத்தை தேடி நீங்க போறீங்க. சாமிஜி பிரம்மஞான விளக்கமெல்லாம் கொடுத்து நிறைவா ஞானம் என்பது உங்ககிட்ட இருக்குன்னு, அதுக்கு ஒரு ஞானி சொல்றார், பேசுவான்னு ஈசனே
பிரம்மஞான மும்முள்ளே ஆசையான ஐவரை அடக்கிவோர் எழுத்திலே பேசிடாது இருப்பீரேல் ஈசன் வந்து பேசுமே. இதுதாங்க அந்த ஆசையான ஐவரை அடக்கி ஓர் எழுத்து என்பதுதான் புள்ளி. அந்த புள்ளிக்கு கொண்டு வரணும் ஆக்கினை துரியம் துரியாதீதம். அந்த நிலையில போகும்போதுதான் அண்டத்தில் கடவுளாக இருப்பவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகின்றான். அண்டத்திலும் பிண்டத்திலும் அவனை காண கண்டத்தின் மேல் கருத்தை கேட்டு யார்கிட்ட போறது? குருகிட்ட தான் போகணும். குருகிட்ட போடாதான் பணிய குரு மதியறிந்தால் பழிக்கும் சித்தி. பணிய குரு மதியறிந்தால் பழிக்கும் சித்தி. பகுத்தறிவு நின்று மதி பதியை நோக்கின் கனியமுதம் மதியமுதம் கசிந்து காணும் கண் மூக்கு மத்தியிலே கருதிப்பாரு. இதெல்லாம் விளக்கம்னா யார் கொடுத்தது? அருத்தந்தை அவர்கள் தான் நமக்கு கொடுத்தார். எனவே அன்பர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம் ஒன்றும் கிடையாது. ரகசியம் ரகசியம்னா ரகசியம்தான். கையை மூடிக்கிட்டு வெறும் கையை மூடிக்கிட்டு இதுல என்ன இருக்குன்னு கேட்டா யாராலும் சொல்ல முடியும்? கையை விரிச்சிட்டா ஒண்ணு இல்லை. அது மாதிரி சாமிக்கு விரிச்சு காட்டிட்டாரு. இதுதான் உள்ளது. மெய்ப்பொருள் ஒன்றுதான். பொருள் மீதி எல்லாம் நிகழ்ச்சி நாடகம். நம்ம எல்லாம் நாடகம் ஆடிட்டு இருக்கோம்பா. எது சொந்தம்? உடல் சொந்தமா உயிர் சொந்தமா எது சொந்தம்? ஆடையின்றி பிறந்தோம், ஆசையின்றி பிறக்கவில்லை. அதே போல போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டுத்தான் நம்ம போகும். காலங்காலத்துல பிரம்மத்தை உணர்ந்து அறிவினுடைய நிலை உணர்ந்து தெய்வத்தினுடைய படிகளை உணர்ந்து தெய்வத்தினுடைய செயல் விளைவுகளை உணர்ந்து நாம் நமக்கும் துன்பம் தராமல் மற்றவர்களுக்கும் துன்பம் தராமல் எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ தீங்கு தராத செயல்களை செய்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அப்போ அந்த ஜீவன் நம்ம உடம்புல இருந்தாலும் இந்த உடலை விட்டு பிரிந்தால் மறுபடியும் எங்கே போகும்? இப்ப இறைநிலையிலேருந்து மணி கோத்துக்கிட்டு வந்தீங்களே, அத பூவா கட்டிட்டு வாங்க. இறைநிலையிலேருந்து ஒவ்வொரு பூவா எடுத்து வச்சு கட்டிட்டு வாங்க. கையில தூக்கி பிடிச்சுக்கிட்டு என்னன்னு சொன்னா சொல்லுவீங்க? பூச்சரம்னு சொல்லுவீங்க. அத மேல ஒரு முனை இருக்கு கையில, இன்னொரு முனை கீழே தொங்குது, பூச்சரம் என்று சொல்லுவீர்கள். அந்த கீழே உள்ள முனைய ஒரு கையால எடுத்து அந்த மேல உள்ள முனையோட முடிச்சுட்டா அதுக்கு பேர் என்ன? மாலை. யாருக்குரியது? இறைவனுக்குரியது. எனவே நாம் அனைவரும் ஒரு காலத்தில் அந்த இறைநிலைக்கு மாலையாக வேண்டும். வாழுங்காலத்தில் அந்த மாலை குடும்பத்தில் மனம் பரப்ப வேண்டும், சமுதாயத்தில் மனம் பரப்ப வேண்டும் என்று கூறி இந்த அரிய சந்தர்ப்பத்தை, அதே விளக்கங்கள் இருக்கு, காலம் இல்லை எனக்கு, ஒண்ணுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லி எனக்கு இந்த சப்ஜெக்டை நான் ஒரு நாள் எடுத்துக்கேன், காலை பாதி மாலை பாதி. கட்டாயம் போர்டு வேணும், சாக்பீஸ் வேணும். எனவே இந்த நெல்லை மண்டல பொறுப்பாளர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள இருவாள் தெய்வங்களுக்கும் அடியனுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி மீண்டும் இந்த உலகத்தை வாழ்த்தி உலக மக்களுக்காக அருள் தொண்டாற்றக்கூடிய மருத்துவர்களை வாழ்த்தி செவிலியர்களை வாழ்த்தி துப்புரவு பணியாளர்களை வாழ்த்தி காவல்துறை
சகோதரர்களை வாழ்த்தி நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று இறை நிலை நின்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.